அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத். வாழ்க்கையில் எதுக்கு எடுத்தாலும் எல்லாருக்கும் பயம். சில பேருக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நினைத்த பயம், சில பேருக்கு வந்து எதிர்காலத்தில் பொருளாதார ரீதியான பிரச்சனையை நினச்ச பயம், சில பேருக்கு கடனை நினச்ச பயம், நோயை நினச்ச பயம், பயத்திலே நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்கீங்க. சில பேர்லாம் பாருங்கள், எவ்வளோ பிரச்சனை ஒன்றாலும் இருக்கும், ஆனால் அவங்களுக்கு எந்த ஒரு கவலையுமே இருக்காது. ஒரு சில பேரை நீங்கள் பார்க்க முடியும், நான் கூட பார்த்துருக்கேன். பயம் என்பது ஒரு நோய், அதற்கு வந்து தீர்வே கிடையாது. அது மிகப்பெரிய ஒரு கொடிய நோய், பல விதமாக நம்ம முன்னேற்றத்தை தடுக்கும். நீங்கள் இந்த பயம் தொடர்ந்து இருப்பவர்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு விஷயத்த நான் சொல்லிடுறேன் முக்கியமாக. அதாவது உங்களுக்கு பயம் என்பதே இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் பயம், சார் நான் வந்து என் பொண்ணை காலேஜுக்கு அனுப்புகிறேன், ஒர்க்குக்கு அனுப்புகிறேன், எனக்கு ஒரு பயமாக இருக்குது, பதட்டமாக இருக்குது, வயசை பொண்ணை வெளியே அனுப்புகிறேன், சேஃப்டியாக போயிட்டு சேஃப்டியாக வீட்டுக்கு வரணும், சார் என் பையனுக்கு நான் கல்யாணம் பண்ண போகிறேன், அவருக்கு இன்னும் பொறுப்பே இல்லை, ஏஜ் ஆயிடுச்சு, பொறுப்பாக வேலைக்கு போக மாட்டாரு, பசங்க கூட ஃப்ரெண்டுங்களோட சுற்றுறாரு, இந்த மாதிரி பல பெற்றோர்களும் சரி இளைஞர்கள் எதிர்காலத்தில் எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல மனைவி அமையணும்னு இப்படின்னு ஒரு பயம், கவர்மெண்ட் வேலை ட்ரை பண்ணுறேன் கிடைக்கணும் இப்படின்னு ஒரு பயம். ஸோ எனக்கு அக்கம் வீடு பக்கம் வீடு எதிர் வீடு தொந்தரவாக இருக்குது, இவங்க மத்தியில் எனக்கு வாழறது கஷ்டமாக இருக்குதுன்னு இப்படின்னு ஒரு பயம். மாந்திரிகம் பில்லி சூனியம் இப்படி ஒரு பயம். இப்படி பயத்திலே பலர் பேருடைய வாழ்க்கை பயணித்து கொண்டிருப்பதால் நீங்கள் அனைவருமே தெளிவாக ஞாபகம் வச்சுங்க. பயம் ஒன்று நான் சொல்கிறேன், ஒரு விஷயம் செய்யுங்க, நிச்சயமாக இந்த பயம் என்பது ஒன்று இருப்பதற்கே அடையாளம் இல்லாமல் போய்விடும். பழனியிலே முருகப்பெருமானை விஸ்வரூப தரிசனத்தில் தரிசனம் செய்வது முதல் விஷயம். யாரெல்லாம் பழனி சரௌண்டிங்கில் இருக்கீங்களோ, கோயம்புத்தூர், பழனி, திண்டுக்கல், கரூர், சேலம், ஆத்தூர், பெங்களூர், பாலக்காடு இந்த சைடு இருக்கிறவங்கலாம், மதுரை, விருதுநகர், சிவகாசி சைடு இருக்கிறவங்களாம் பழனி மலையிலே சென்று விஸ்வரூப தரிசனத்தில் நீங்கள் முருகரை பார்ப்பது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக உங்களுக்கு கொடுத்துரும். பயம் என்பதை அறவே நீக்கிவிடும். திருவள்ளுவர், காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்க, காஞ்சிபுரத்திலே உள்ள சஞ்சீவி ராஜா சுவாமிகளின் ஆசிரமத்தில் உள்ள வராகி பஞ்சமி திதியிலே அங்கே வராகிக்கு வந்து பூசணிக்காய் விளக்கு போடுறது மிகப்பெரிய ஸ்பெஷல். அந்த பூசணிக்காவை ரெண்டாக வெட்டி உள்ளே இருக்க விதையை எல்லாம் எடுத்து, ஒரு விதை கூட இருக்கக்கூடாது, வெண்பூசணியில் உள்ள விதை வந்து செய்வினைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். அந்த வெண்பூசணியை இரண்டாக பிளந்து உள்ளே இருக்கக்கூடிய அனைத்து விதைகளிலுமே எடுத்து கால்படாமல் எடையை போட்டுவிட்டு அங்கே என்ன கொடுப்பாங்க, சிகப்பு கலர் திரி கொடுப்பாங்க. அந்த சிகப்பு கலர் திரியிலே வராகிக்கு விளக்கு போட்டு வந்தீங்கன்னா பயம் என்பது அறவே நீங்கிவிடும் என்பது தான் உண்மை. ஏன்னா நம்ம முன்னோர்கள்லாம், படை தளபதி வீரர்கள்லாம் வராகியை வழிபட்டு தான் போருக்கே கிளம்புனாங்க என்பது வரலாறு கூறுகிறது. இதை பயன்படுத்துங்க. சார் நாங்கள் வந்து இந்த சைடு இருக்கோம், இந்த நாலு மாவட்டம் சொல்லிட்டீங்க, அந்த சைடு கோயம்புத்தூர்லாம் சொல்லிட்டீங்க, நாங்கள் லாஸ்ட் எண்டு இருக்கோம், நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானியும் புதுக்கோட்டை தஞ்சை இந்த சைடு இருக்கிறவங்களாம் திருப்புவனம் சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது, திருப்புவனத்து பக்கத்தில் ஒரு வராகியம்மன், ஃபஸ்ட் கிளாஸான வராகியம்மன் இருக்காங்க. அதுமாதிரி பாண்டிச்சேரியில் முரட்டாண்டியிலே இருக்கக்கூடிய அதர்வனக்காளி பிரத்யங்கரா தேவியை வழிபடுவது பாண்டிச்சேரியில் இருக்கவங்க, அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய உக்ரமான தெய்வத்தை பிடித்து பயத்தை அறவே நீக்கி வாழ்க்கையிலே எல்லா வளமும் நலமும் பெற்று உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பலனடைய வேண்டும், பயனடைய வேண்டும். நீங்களும் இந்த ஏஎல்பி ஜோதிடம் பயின்று உங்கள் வாழ்க்கை பயணத்தை இனிதே நடத்த வேண்டும். நீங்களும் இன்னொருத்தவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கணும்,
அப்படின்னு சொல்லி இறைவனை பிரார்த்தித்து இனிதே இன்னொரு காணொளியில் உங்களுக்கு ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.